மத்திய அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு நலத்திட்டங்களால் மக்கள் பெரிதும் பயனடைந்திருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நேற்று பிஜேபி சார்பில் நடைபெற்ற தொழில் வல்லுநர்கள் கலந்துரையாடல், பொதுமக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் கலந்துரையாடல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், 8 ஆண்டுகால பிஜேபி ஆட்சியில் பிரதமர் நரேந்திரமோடி தலைமையிலான அரசு ஆயுஷ்மான் பாரத் திட்டம், கிசான் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் மூலம் மக்கள் பெருமளவு பயனடைந்துள்ளதாக குறிப்பிட்டார். புதுச்சேரிக்கு 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். 100வது சுதந்திர ஆண்டில் இந்த நாடு ஒரு வளர்ச்சி மிக்க நாடாக, அனைத்து மக்களுக்கும் அனைத்து அடிப்படை தேவைகளும், அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் சுத்தமான குடிநீர், அனைவருடைய வளர்ச்சி, அதாவது சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ், சப்கா பிரயாஸ் என்று சொல்லக்கூடிய அனைவரும் இணைந்து அனைவருடைய கூட்டு முயற்சியோடு இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை முன்னெடுத்து செல்வது இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது. அதை நாம் முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிஜேபி தலைவர் சுவாமிநாதன், மாநில அமைச்சர்கள் நமச்சிவாயம், சரவணகுமார் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னதாக லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ பார்த்தசாரதி திரௌபதி அம்மன் கோவிலில் அமைச்சர் வழிபாடு செய்தார். பின்னர் லாஸ்பேட்டையின் பல்வேறு பகுதிகளை பார்வையிட்ட அமைச்சர் எல் முருகன் மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். அங்குள்ள சுப்பிரமணிய சுவாமி ஆலய நிர்வாகத்தினர் அமைச்சருக்கு பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து லாஸ்பேட்டை விநாயகர் கோவில் தெருவில் நீண்ட வருடங்களாக பட்டா இல்லாமல் வசிக்கும் 29 குடும்பத்தினரின் வேண்டுகோளை ஏற்று அவர்களுக்கு பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். பின்னர் வில்லியனூர் சென்ற அமைச்சர் எல் முருகன் அங்கு நரிக்குறவர் இன மக்களுடன் உரையாடினார். அப்போது அவர்களின் குறைகளை கேட்டறிந்ததோடு அவர்களிடமிருந்து புகார் மனுக்களையும் பெற்றுக் கொண்டார். இதனிடையே நரிக்குறவர் இன மக்களின் அன்பளிப்பாக அமைச்சருக்கு பாசிமணி மாலையும் அணிவிக்கப்பட்டது.